நானும் உங்களை மாதிரி தான் எப்படியாவது வந்து கலர் ஆகணும்னு சொல்லி அது இதுன்னு நிறைய ரெமடி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆரம்ப காலத்தில், அதாவது 4 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா, நான் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு இந்த சோப்பு தான் வந்து என்னோடய ஸ்கின் டோனையும் மாற்றி என்னோடய வாழ்க்கையும் மாற்றுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சோப்பு. ஆக்சுவலாக நான் நிறைய ரெமடிஸ் யூஸ் பண்ணதுனால இந்த சோப்பு வந்து நான் மறந்தே போயிட்டேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இந்த சோப் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 7 to 10 days வந்து டைம் எடுக்கும். உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவும் ஒயிட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ரெமடியை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வினோஸ் டைரி. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, பெர்மனெண்ட்டாக வந்துட்டு நல்ல கலர் ஆகிற மாதிரி ஒரு சோப் வந்து சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து என்னோடய பெஸ்ட் ஸ்கின் ஒயிட்னிங் சோப் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் சோப் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர்த்துக்கு வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த சோப் வந்துட்டு நான் எப்படின்னு உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நீங்களே வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுற சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 to 10 days, அதாவது ஒரு 1 week உங்களோட ஸ்கின் டோனில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸும் சூப்பரான ஒரு க்ளோவும் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், லாஸ்ட் டைம் வந்து ஒரு சோப் சொல்லியிருந்தீங்க, அண்ட் இப்போ ஒரு சோப் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து எந்த சோப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப டார்க்கர் டோன் தான். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பார்லரில் வந்து இந்த சோப் வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. ஸோ அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு நான் வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணி சோப் வந்து யூஸ் பண்ணேன். அதை நல்ல வந்து சேஞ்சஸ் கொடுத்தது என்னோடய ஸ்கின் டோனில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சோப்பை வந்து நான் சடனாக ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கலர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு நேச்சுரல் பேசிஸில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அதுவும் அது நல்லாவே ரிசல்ட் கொடுத்தது. இன்றைக்கி வந்து நான் ரொம்ப டார்க்கராக இருக்க போது ஒரு சோப் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு 7 to 10 days ஒரு சூப்பரான ரிசல்ட் ப்ளஸ் க்ளோ கொடுக்கும். ஸோ அந்த சோப் வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் செய்கிறதுலேயே நமக்கு வந்து சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ அந்த சோப் தான் எனக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா அதே கலர் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதை வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப் போடுறது கூடவே வந்து நம்ம இன்டேக்காக 2-3 juice வந்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டோனை வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் வந்து உங்களுக்கு சோப் செய்ய முடியல அப்படின்னா, உங்களுக்கு சோப் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து DM பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து சோப் வந்து அனுப்பி வைப்பேன். கீழேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ID, என்னோடய மெயில் ID ரெண்டுமே வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவதுக்கு சோப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து DM பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சோப் வந்து செய்கிறதுக்கு நமக்கு வந்து முக்கியமான பொருள் வந்து சோப் பேஸ். சோப் பேஸ் வந்து கோட் மில்க் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நல்லா பிரைட்டாக வச்சுருக்கோம். பேஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் பேஸ் தான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அண்ட் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும், பிரைட்டும் ஆகும். ஸோ கோட் மில்க் சோப் பேஸ் ஆர்கானிக்கில் கிடைக்குது. ஸோ இதில் வந்து கெமிக்கல்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பவுடர். ஸோ ரைஸ் பவுடர் வந்து நான் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் பவுடர். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம சோப்பில் ஆட் பண்ணணும். இது வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து பிளாக் டாட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே நல்லா ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டாக வந்து ஒர்க் பண்ணி அதெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ஃப்ளாலெஸ் ஸ்கின் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோப்பில் இன்னொன்று மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது சார்கோல் பவுடர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து நேச்சர் சீக்ரெட்டோட பிராண்ட் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது, ரொம்ப கம்மி தான். ஸோ இதோட ப்ரைஸும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸ்கின் டோன் வந்து பிரைட் பண்ணுறதுக்கு இந்த சார்கோல் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நல்ல அரோமா வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ப்ரீஷியஸ் அரோமா ஜாஸ்மின் ஃப்ளேவர் வந்து இந்த சோப்பில் யூஸ் பண்ணுறேன். ஃப்ராக்ரன்ஸே இல்லாமல் சோப் யூஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் லைட்டாக வந்து ஒரு 2 drops வந்து இந்த சோப்பில் இதை ஆட் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோப் மோல்டு வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். இப்போ வந்து இந்த சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டு சோப் செய்கிறேன். ஒரு ஸோ இதை வந்து இப்போ குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சோப் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாட்டர் வந்து ஹீட் ஆகட்டும். நான் வந்து மெஷர் பண்ணி போட்டுட்டேன், நீங்கள் வேணும்னா மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு கொடுக்கறதுனால இதை வந்து மெஷர் பண்ணி போட்டுக்குவேன். ஸோ இப்போ இந்த பீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். இப்போது இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ஸ்பூன் வந்து சார்கோல் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சார்கோல் பவுடர் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு 3 சோப் செய்கிறதுனால 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 சோப்புக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு 2-3 drops வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பாடிக்கு வந்து போட்டுக்கலாம், நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆகும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி மவுல்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ நான் எல்லா மவுல்ட்லேயும் பார்த்திங்கன்னா 1/2 தான் வந்து சார்கோல் வந்து ஊற்றுறேன். ஸோ இந்த சார்கோல் வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், பெர்மனெண்ட்டாக ஒயிட்டன் பண்ணுறதுக்காக மீதி 1/2 வந்து நம்ம ரைஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் பியூர் கோட் மில்கில். ஸோ அதுக்காக நான் வந்து தனியாக மெஷர் பண்ணி சோப்பை செட்டு அந்த மெல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம ரைஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இந்த அரிசி மாவு வந்துட்டு பச்சரிசி எடுத்து நான் தண்ணியில் கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் வந்து நீங்கள் தாராளமாகலாம் ஆட் பண்ணக்கூடாது, சோப் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதனால் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம், ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3 சோப் கிடச்சிது. இதுவே வந்து 200 கிராம் சோப் பேஸ் தான். ஸோ அதிலே நமக்கு 3 சோப் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு 2-3 மந்த்ஸ் வரைக்குமே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மேலேயே ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த சார்கோல் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். ஸோ நான் மேலேயே இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த கோட் மில்க்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயில் கண்டென்ட் இருக்கும். இப்போ இதில் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நான் வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து விட்டாவே போதும், நல்லா செட் ஆகிடும். எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு 2 hours பக்கம் விட்டுருங்க, அப்போ தான் சோப் நல்லா செட் ஆகி வரும். ஸோ அவ்வளோதான், நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல, வெளியில் தான் வச்சுருக்கேன். சோப் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம் சோப் மோல்லேருந்து. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு தான் அந்த சோப் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் வந்து நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் இதேவே தான் போட்டேன். நல்லாவே வந்து ஸ்கின் டோன் வந்து ஒரு 7-10 days அந்த டைம்குள்ளே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஷேடு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், பட் பெர்மனெண்ட்டாக இருக்கும். என்னோடய இந்த ரெண்டு கையுமே பார்த்திங்கன்னா நல்லா கலராகவே தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போ தான் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் வந்து கலர் நல்லாவே வந்து வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த சோப்பை வந்து ஒரு கையில் போட்டு காட்டுறேன். இந்த சோப் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்துட்டு 7 days வந்து சோப் போட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து 7th day நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை 3 சோப்புமே அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணி எது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதோ அதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சோப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பேபிஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களேருந்து யூஸ் பண்ணலாம். இந்த சோப் வந்து ஃபேஸ்லேயும் எப்போவும் சோப் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 times 1 day யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் இப்படி தான் என்னோடய ஸ்கின் டோனை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணினேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
எவ்வளோ டார்க்காக நீங்கள் இருக்கீங்கனாலும் நல்ல கலர் வந்து கொடுக்கும். இந்த சோப் வந்து ஒரு 3 செஞ்சுட்டு ஒரு 3 வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக பெர்மனன்ட் கலர் வந்து உங்கள் பாடியில் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஜூஸு சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த சோப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வீக்லி ஒன்ஸ், அப்புறம் 10 ஒன்ஸ், அப்புறம் 15 ஒன்ஸ்னு யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் நார்மல் சோப்பே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.